ஓபி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறது யாருக்கெல்லாம் வந்துட்டு பவமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வீடியோ கூட லைக் பண்ணி தெரிவிங்க. ஸோ இனி வர எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாக்கியா வந்துட்டு ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ ராதிகா வந்துட்டு கன்சீவாக இருக்கிறதா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை இனிமேல் வந்து எப்படி பேச ஆரம்பிப்பாங்க, இவர் நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, நாலு பின்னா வந்து டின்யாவுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராதிகாவையும் கோபியும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ உடனே வந்துட்டு எழில் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கோபி வந்துட்டு நீ யார வெளியில போக சொல்றதுன்னு சொன்னதும் ஸோ இவங்க செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ பாக்கியா வந்துட்டு நான் சொன்ன நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்லவும் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோபி நீ சொன்னா போக முடியாதுன்னு சொல்லவும் நம்ம செலின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செம்ம கோபத்துல வந்துட்டு வார்த்தையை விட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஈசரி பாட்டி வந்துட்டு கண்டிப்பா நான் சொன்னா நீ போய் தானே ஆகணும், இவங்க அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீயாவே வந்துட்டு போயிருவோம், மரியாதையை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னதும் ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளில போயிடறாங்க. ஸோ கோபி ராதிகா வந்துட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இனிமேல் பாக்கியா குடும்பத்தை எப்படி ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.